பாலஸ்தீனத்துல ஒரு தாய் தன் மகன் காணாம போயிடலாம், சிறு வயதுல காணாம போயிடறான். அண்ணன் பேசிட்டு வந்துடுறேன் அங்கிருந்து சீமானு கூப்பிடுறா ஒரு குழந்தை வந்துரு வேகன்சி. அப்ப அந்த தாய் காணாம போயிடறான். ரொம்ப நாள் கழிச்சு அவன் நண்பன் வர்றான். நண்பன் உன் மகனை இங்க பார்த்தேன், உன் மகனை இந்த நாட்டுல பார்த்தேன்னு அந்த நண்பனை கூட்டிக்கிட்டு கால்நடையாக நடந்தே அந்த தாய் போறா. பூரா இந்திக்காரன் கேளு கேளு இதை கேளு, ரொம்ப முக்கியமானது. அப்ப அந்த தாய் அப்படி ரொம்ப தூரம் நடந்து போய் பாக்குறான், மகன் இங்க நிக்கிறான். மகனை தன் தாய்மொழியில் கூப்பிடுறான். அவனுக்கு தெரியல, மொழி தெரியல. அந்த மண்ணில் மக்கள்கிட்ட ஒரு மரபு இருக்கு, யாராவது இறந்துட்டா இந்த தலையில போட்டிருக்க முக்காடை எடுத்து கழுத்தை சுத்தி போடணும். தன் தாய்மொழி தெரியாத மகன் அந்த நொடியில் இறந்துட்டான்னு தலையில போட்டிருந்த முக்காடத்துக்கு கழுத்தை சுத்தி போட்டு திரும்பிட்டான். இதுல என்ன தெரியுது? மொழி வழியேதான் பேசிய இனங்கள் நிலங்கள். ஐரோப்பிய நாடு முழுக்கும் கிறிஸ்தவர்கள். பிறகு எத்தனை நாடு? எதுக்கு நார்வே, எதுக்கு ஸ்வீடன், எதுக்கு டென்மார்க், எதுக்கு ஜெர்மனி, எதுக்கு பிரான்ஸ், எதுக்கு இவ்வளவு வந்தது? அவனை போய் பாரு, பிரான்ஸுக்கு போ. ஒருத்தன் தன்னை அறிமுகப்படுத்தும் போது ஐ ஆம் பிரான்ஸ் கிடையாது, ஐ ஆம் பிரெஞ்சு, தன் மொழியில் தான் அறிமுகப்படுத்துவான். ஐ ஆம் பிரிட்டன் கிடையாது, ஐ ஆம் இங்கிலீஷ், அப்படிதான் அறிமுகப்படுத்துவான். என் அன்பு சொந்தங்களே, இஸ்லாமியர்கள் நாங்கள் தமிழராகவில்லை, தமிழர்கள் நாங்கள் தான் இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறோம். தமிழர்கள் நாங்கள் தான் கிறிஸ்தவத்தை ஏற்றிருக்கிறோம். அதை நல்லா கவனிச்சுக்கணும். அந்த திமிரும் பெருவிதமும் நமக்கு இருக்கு, சும்மா போட்டு குழம்பிக்கிறாரு. அவன் சிறுபான்மைனா ஆக சிறுபான்மை ஐயா கருணாநிதி ஒரு குடும்பம் தான். ஆக சிறுபான்மை இந்த நிலத்தில் அம்மையார் ஜெயலலிதா தான். ஆக சிறுபான்மை ஐயா எம்ஜிஆர் தான். அவர்கள் எல்லாம் நம்ம சிறுபான்மையை நீங்க நம்பிக்கீங்க. எனக்கு வந்து நம்ம சிறுபான்மை இல்லைன்னா சலுகை கிடைக்காது. ஐயோ, நமக்கு வேண்டியது சலுகை இல்லை, உரிமை. நிலம் ஒண்ணுது, நாடு ஒண்ணுது, அதிகாரம் ஒண்ணுது. நாட்டை வந்தவங்க கொடுத்துட்டு நாடுகள் சீட்டை கெட்டு முட்டிக்கால் போடுற நிலைமையை மாத்தணும். மாத்தி காட்டுவேன். தைரியமா இருக்கணும், துணிவா இருக்கணும். மக்களுக்கென்று ஒரு படை இல்லை என்றால் மக்களுக்கென்று எதுவும் இல்லை என்றான் சீன புரட்சியாளர் மாசே தூங். என் மக்களுக்கென்று ஒரு படை உருவாகிவிட்டது, நாம் தமிழர் என்கிற புரட்சிகர அரசியல் படை. எவனும் என் இன மக்களை தொட முடியாது. நீ இந்திக்காரன் அடிக்கிறதா நீ பாக்குற, தமிழர்கள் நாங்க திருப்பி அடிக்கிற காலத்தை நீ பாப்பா. அப்ப எப்படி இருக்குன்னு பாரு, எப்படி இருக்குன்னு பாரு. எதுக்குன்னா எல்லாரும் உணரட்டும். இப்படி கை கட்டி நிக்கிறேன் நாங்கள, வலிக்குதா? நான் போதிக்கும் போது உனக்கு புரியாது, பாதிக்கும் போது புரியும். இப்ப பாதிக்குது, புரியுது. அதனால உரிமையோடு கேட்கிறேன், உங்க பிள்ளைகள் எங்களுக்கு விவசாய சின்னத்துல என் தங்கச்சி மேனகாவுக்கு நவநீதனுக்கு போட்டு வெள்ள விட்டுங்க. முதலா தமிழக சட்டசபைக்கு ஒரு பெண் புலி அனுப்புங்க.